Hello friends, welcome to my channel. In this video, we will talk about practice. So, this is the first video. If you want to practice UI designs, practice. So, in this practice, we will be very confused. What is the application? What is the website? So, அதுக்கு நமக்கு எந்த ஒரு டாபிக்கோ நமக்கு கிடைக்காது சோ அப்ப நாம என்ன பண்ணோம்னா நிறைய कंफ्यूज ஆவோம் என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணனும்னு தெரியாம நம்ம ரொம்ப குழம்பிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி प्रॉब्लम எல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா சோ ডেইলি நமக்கு ஒரு டாஸ்க்கோ இல்ல அந்த ஒரு கிளையண்டோ ஃபேக்கான ஒரு கிளையண்டோ நமக்கு கிடைச்சாங்கனா அவங்க எதனா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கனா சோ அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ சோ அதே மாதிரி ரியல் வேர்ல்ட்ல நம்ம வந்து பண்ற மாதிரி என்ன ஆகும்னா இந்த ஒரு வெப்சைட்ல நம்ம போய் பாக்கும்போது என்ன ஆகும்னா So, அதே மாதிரி நமக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க சோ அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம பிராக்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அதாவது நம்ம டிசைனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ல நம்ம போலாம் சோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வெப்சைட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா fake client அப்படினு சொல்லி ஒரு வெப்சைட் சோ இந்த வெப்சைட்ட பாத்தீங்கன்னா என்ன இருக்குனா இதுலயே நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க நீங்க லோகோ வந்து டிசைன் பண்ணனும் டிசைன் பண்ணி பிராக்டீஸ் பண்ணனும் அப்படினா சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க வெப் டிசைன் பண்ணனும் இல்ல கிராஃபிக் டிசைன் பண்ணனும் இல்லஸ்ட்ரேஷன் வந்து நீங்க டிசைன் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி UX பண்ணனும் UI பண்ணனும் ரைட்டிங்ல எதனா வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாஸ்க் மாதிரி அசைன் பண்ணுவாங்க சோ அந்த அசைன் பண்ண டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்மளே பிராக்டீஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வெப்சைட் அவங்க கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா UI டிசைன் பத்தி பாப்போம் சோ இந்த UI டிசைன்ல ஒரு கிளையண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாய் I am looking for someone that can design something for me. I need a design for press page. அப்படினு சொல்றாங்க. சோ இந்த press page வந்து டிசைன் பண்ணனும் அப்படினு சொல்லி நம்ம கிட்ட அவங்க கேக்குறாங்க. சோ ஒரு client எப்படி கேட்டா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி அவங்க கேக்குறாங்க. சோ இந்த press page நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ press page க்கான டிசைன் என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்கு நம்ம Google-ல சர்ச் பண்ணோம், Dribbble-ல சர்ச் பண்ணோம், Behance-ல சர்ச் பண்ணோம். அதே மாதிரி நிறைய வெப்சைட்ல நம்ம சர்ச் பண்ணி சோ இந்த மாதிரியான press page உடைய அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சோ அந்த press page-ஐ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிப்போம். இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கும். நிறைய விதமான பிராக்டிஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ அந்த ப்ரெஸ் பேஜ் இன்கேஸ் நம்மளுக்கு வேற யாரு எதனா ஒரு ஒரிஜினலான கிளைண்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா ஸோ அந்த டிசைனை நம்ம அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கிளைண்ட் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரியலாக நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவது ரியலாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி ப்ரீஃபாக நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வேணாம் நம்ம நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயத்த யூஎக்ஸ்க்கும் நம்ம அதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி யூஐ பண்ணலாம். லோகோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா லோகோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து அவங்களே நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு ப்ரீஃபாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டாஸ்க்கு அதிலே ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டாஸ்க் வேணுமோ அதே மாதிரி நிறைய ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும். ஸோ இதை பாருங்கள். இதில் வந்து அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃபிக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெப் டிசைன் கொடுத்துருக்காங்க, லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்கேஸ் லோகோ டிசைன் பண்ணணும் லோகோ டிசைன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோகோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த வெப்சைட் நம்ம போகலாம். ஸோ இந்த அடுத்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் ப்ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ல அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன் வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் லோகோ கொடுத்துருக்காங்க, பிராண்ட் ஐடென்டி கொடுத்துருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து இன்கேஸ் இல்லஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் வரைகிற மாதிரி இருந்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷனுக்கு வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் உங்களுக்கு இன்கேஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் அதே மாதிரி ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ப்ரீஃபாக இல்லை, அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது இந்த வெப்சைட்டில் ஃபுல்லாகவே ப்ரீஃபாகவே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுறோம். இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி வேணும், ஃபுட் இண்டஸ்ட்ரியா இல்லை ரியல் ஸ்டோர் அதாவது ரீட்டைல் ஸ்டோரா என்டர்டெயின்மெண்ட்டா ஃபேஷனா அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஜென்ரேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கம்பெனியோட நேம் கொடுத்துட்றாங்க. கம்பெனி எந்த மாதிரியான கம்பெனி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டெட்லைன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஆனால் இந்த டெட்லைன் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெட்லைன் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனையோ வெப்பையோ நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ஒரு ரியலாக ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு கிளைண்ட்டோ நம்மளுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்க ஃப்ளோ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நிறைய வெப்சைட்டை பார்க்கும்போது நம்மளால் நிறைய ப்ராக்டிஸ் அதிகமாக நம்ம பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்கேஸ் நம்ம ஜாபுக்கு போகும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டு வந்து இதே மாதிரியான
ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போக ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ஓகே, அடுத்த வெப்சைட் பார்ப்போம். அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்லாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேலஞ்ச் மாதிரி அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த சேலஞ்சில் உங்களுடைய நீங்கள் பண்ண அப்ளிகேஷன் ரீடிசைன் பண்ண அப்ளிகேஷனை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான சேலஞ்ச் கொடுப்பாங்கன்னா அப்ளிகேஷன் வைஸ் சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஜூம் வீடியோ காலுக்கான ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களுடைய அதாவது அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே இங்கிலே ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லேர்னிங் ஆப் கொடுத்துருக்காங்க, இமெயில் டிசைன் கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்டு வந்து ஒரு டீம் டேஷ்போர்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏர்ன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன், இது எல்லாமே என்ன பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த சேலஞ்ச் மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுடைய ஸ்கில் அதிகமாகும், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் நம்மளுடைய கரியரை க்ரோத் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்தை ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயத்தை போய் ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பண்ணி என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை நிறைய கற்றுப்போம், நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ஓகே, அடுத்த வெப்சைட் நம்ம பார்ப்போம். அடுத்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களுடைய மெயில் ஐடியை மட்டும் ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடியை மட்டும் இந்த இடத்துல இன்புட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து ஒரு டாஸ்க் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி டாஸ்க் ரிசீவ் ஆன டாஸ்க்கை நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ ட்ரிபிளு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதில் நம்ம போயிட்டு ஒரு ஹேஷ்டாக் டெய்லி யூஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிடணும். ஸோ போஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு 100 டேஸ் முடிஞ்ச பிறகு நம்ம சம்திங் ஒரு ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரைஸஸ்க்காக இதை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நம்ம இது டெய்லி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா டெய்லி நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கிடைக்கிறதுனால என்ன பண்ணுவோம், இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஜாபில் போகும்போது டெய்லி அங்கே டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம புதுசாக ஃப்ரெஷராக பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணுமேனே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து இன்கேஸ் நம்ம ஜாபுக்கு போகும்போது அந்த இடத்துல அதே மாதிரி டாஸ்க் வரும்போது நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வெப்சைட்லலாம் நம்ம போயிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் அதிகமாகும். ஸ்கில்ஸ் அதிகமாக நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி ஆகிறோம். அந்த இடத்துல ஒரு பிகினராக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்டர்வியூவோ ஒரு ஜாபோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ணுற இந்த டாஸ்க் எல்லாமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் நீங்கள் போடலாம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரியலாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி அந்த இடத்துல காமிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனால தான் இந்த மாதிரியான வெப்சைட்லாம் நான் பார்க்க சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.